இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஆடினா என்ன, அந்த ஆடி என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது, அது யார் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடிங்கிறது என்னென்னா, ரைட்ஸ் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. ரைட்ஸ் டு எஜுகேஷன்னா கட்டாய கல்வி. உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ரூபா கூட பே பண்ண தேவையில்லை ஸ்கூலுக்கு, ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அது எப்படிங்க சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டே வந்து டைரெக்டாக எல்கேஜியிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட்டே வந்து அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. இதுக்காக வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் 25% வந்து இடஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட்டுக்காக பண்ணி வைக்கிறாங்க இந்த ஆர்டிஏஸ் எஜுகேஷனுக்காக. உங்கள் குழந்தைகளை வந்து ஆர்டிஏல ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட ஃபோட்டோ வேணும், இன்கம் சர்டிஃபிகேட். குழந்தையோட இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்புறம் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தீங்கன்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ரேஷன் கார்டோ ஏதாவது ஒன்று கொடுங்க. பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி குழந்தையோட தான் வேணும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னுரிமை யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவை தொழிலாளர்கள் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுடைய குழந்தைகளுக்கும், ரெண்டாவது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் மற்றவர்களுக்கு. இந்த ஆர்டிஏ எஜுகேஷனில் வந்து உங்கள் குழந்தை ஜாயின் பண்ணுறதுக்கு மினிமம் உங்கள் குழந்தைக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா, எல்கேஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் 4, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க குழந்தையோட ஏஜ் வந்து 5 இருக்கணும். அந்த ஸ்கூலில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலும் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் உங்கள் குழந்தைய சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னென்ன கட்டணங்கள் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு கட்டணமும் உங்ககிட்ட எல்கேஜிலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் உங்கள் குழந்தைகிட்டலேருந்து சரி உங்கள் கிட்டேருந்து வசூலிக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு கட்டணம் மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து போயிட்டு வர்றதுக்கான பஸ் செலவு ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால், 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தேவைப்படாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கட்டண செலவு ஆகும்னு நினச்சிங்கன்னா, பஸ்ஸில் தான் குழந்தை போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அதோடய பஸ் ஃபீஸ் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, புக் ஃபீஸு. ஒரு இயருக்கு என்ன புக் ஃபீஸ் ஆகுதோ அது கண்டிப்பாக அவங்க வந்து வசூலிப்பாங்க. ஆடி வந்து எப்பயுமே ஏப்ரல் மேல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷனு. வருகின்ற June 5 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறதா வந்து வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதில் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நேர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்கூல் பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, நான் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம், ரெண்டாவது வந்து எந்தெந்த ஸ்கூலில் வந்து நான் அப்ளை பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, இல்லை ஒரே ஸ்கூல் மட்டும் தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்கூல் உங்கள் வீட்டை சுற்றி 5 ஸ்கூல் இருக்குன்னா 5 நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எதில் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்குதோ நீங்கள் அங்கே போயிட்டு வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து கொண்டு போகும்போது பிஃபோர் 2 லேக் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆர்டிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதர்வைஸ் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட், அதாவது பொது பிரிவினர்களுக்கு இதில் ரைட்ஸ் இல்லை, அவங்க வந்து இதில் அப்ளிகேஷன் போட முடியாது. ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுமா, பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும்னா கம்பல்சரி அவங்க படிச்சிருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே வந்து ஸ்கூலே பார்த்துக்கும். எங்கள் வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து எதுவுமே இல்லை, மினிமம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரி பண்ண வேண்டாங்க. சிட்டி சைடாக இருந்தால் கண்டிப்பாக 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆர்டிஏல பர்மிஷன் இருக்குது, அவங்க வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் அவங்க குழந்தை ஜாயின் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனால் கிராமத்து சைடில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி அது ஸ்கூலோடைய ரைட் ஸ்பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.